என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வான வேடிக்கைங்கிற ஒரு இதே உருவாக்குனதே இந்தியாவில் வந்து சோனி தான். கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டுக்கு நாங்கள் தான் பண்ணோம். சென்னையில் சங்கம் நிகழ்ச்சிக்கு அதுக்கும் நம்ம பட்டாசு தான். த்ரோட் ஆல் ஓவர் இந்தியா என்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் சரி நம்ம பிராண்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு சுபகாரியங்கள், ஒரு கல்யாண வீடு, ஒரு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கேட்டாலும் நம்ம வந்து இதுக்குன்னே தனியாக ஒரு டீமே இருக்குது, வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுப்போம். நம்ம வெப்சைட் இருக்குது, வெப்சைட்லேயும் பேஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துடும். இது வந்து 300 feet வரையும் ஹைட் போகும். டெலிவரி எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? பாதுகாப்பான டெலிவரியாக இருக்கும். இது எந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லி கேட்க வைக்கணும். அதுதான் சோனி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நல்லா இருப்பேன். பட் நீ எல்லாம் நல்லா இருப்பீங்க? நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ, மெயினாக வந்து எனக்கு ரொம்பவும் வந்து பிடிச்ச வீடியோ. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பட்டாசு கிராக்கர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்போ நம்ம எடுக்க போகிறோம்னா, தீபாவளி வரப்போகுது. அதனால் முதல் எல்லாருக்குமே வந்து ஒரு தீபாவளி விஷயம் சொல்கிறோம். ஹாப்பி தீபாவளி. ஓகேவா? நம்ம எந்த ஷாப் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சோனி ஏஜென்சிஸ் அப்படின்ற ஷாப் தான் எடுக்க போகிறோம். இங்கே மெயின் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோனி பிராண்டட் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் வெடிக்கும். சோனினாலே எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து சிவகாசி திருத்தங்கல் ரோட்டில் தான் இருக்குது இந்த ஷாப்பு. மெயினாக வந்து இந்த பட்டாசுன்றது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப ஆசை அந்த பட்டாசுனாலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை பார்த்தாலே அப்படியே என்னையே அறியாமல் நிகழ்ச்சி போய் நின்றுவேன். நான் வெடிக்கணும் மற்றதை வெடிக்கலாம் அப்படியே வேடிக்கை பார்ப்பேன். அதை வேடிக்கை பார்க்கவே ஒரு தனி சுகந்தான். இங்கே நான் வந்து வாங்க போகிறேன். அதெல்லாம் எப்படி வெடிக்க சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது, பிரைஸ் எல்லாம் எப்படி, அதோட குவாலிட்டி இன்னும் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபுல் டீடைல் நம்ம கேட்போம். இவங்க காட்டுறதுல எது உங்களுடைய ஃபேவரட்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எப்போ சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் டமால் ஒரு எழுதிங்க. வீடியோ உள்ள போகலாமா? வாங்க 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 வாங்க. ஓகே, நம்ம ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நடத்திட்டு இருக்காரு. அவரை பற்றி ஒரு டீட்டெயில் கேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்த ஷாப் பற்றி ஃபுல்லாக நம்ம ஐயா கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், நம்ம இந்த ஷாப்பை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் முதல்ல அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்களுடைய நிறுவனம் ஆரம்பித்து 20 வருஷம் கடந்து போய்கிட்டு இருக்கு. எங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்காக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கும் எங்கள்கிட்ட வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து என்னென்ன பிராண்ட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? அதாவது இன்னைக்கு பட்டாசு கடை அப்படின்னா தனி ஒரு பிராண்டை மட்டும் பண்ணுற மாதிரி கடைகளே கிடையாது. த்ரோட் இந்தியா இன்னைக்கு அதை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மட்டும் பண்ணுறோம். 20 வருஷமாக இந்த தனித்துவமான சோனி பிராண்டை மட்டும் பண்ணுறோம். இப்போ பிராண்ட் எடுத்திங்கன்னா வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாகவே லோக்கலாகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த சோனிக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன தனித்துவம்? ஃபயர்வொர்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொன்றும் தயார் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கடைக்காரங்க வந்து ஒரு கம்பெனி ஐட்டத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிட முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் டிஸ்பிளே பண்ணுறது வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் கிடைக்கும்னா ஒரே பிராண்ட் வந்து சோனி மட்டும்தான். உங்கள்கிட்ட இந்தியாவில் இங்கே வந்தீங்கன்னா வந்து எல்லாமே கிடைச்சிரும். நம்ம டிப்போக்கு வந்துட்டாங்கன்னா A to Z ரேஞ்சு இப்போ கம்பெனி ப்ரைஸ்க்கே நம்மகிட்ட எல்லாருமே வாங்கிக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த தீபாவளி சீசன் வருது. இந்த தீபாவளி சீசன் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? வருஷம் முழுக்க த்ரோட் தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ எல்லா ஊருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெலிவரி எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? டெலிவரி இங்கே சிவகாசிலேருந்து பட்டாசுக்கு கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகள் நிறையா இருக்குது. அதனால் டெலிவரியை பற்றி எந்த ஒரு சந்தேகமே யோசிக்க வேண்டியதில்லை. பாதுகாப்பான டெலிவரியாக இருக்கும். இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேலும் கொடுப்பாங்க, ரீட்டெயிலும் கொடுப்பாங்க. ஹோல்சேல் ஆடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பல்க் ஆடும்போது ரேட் கம்மியாக இருக்கும், ரீட்டெயில் ஆடும்போது நார்மல் ப்ரைஸ் இருக்கும். உங்ககிட்ட எப்படி ஹோல்சேலாக எடுத்தால் எந்த மாதிரி கிடைக்கும், ரீட்டெயில் எடுத்தால் எவ்வளோ எடுக்கலாம் மினிமம்? ரீட்டெயில் வாங்குற கஸ்டமர் வந்து அவங்களுடைய தேவைகள் தக்கன நம்மகிட்ட 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட அந்த ஃபேமிலிக்கு அந்த 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய குறிய வந்து கவரேஜ் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு 500 ரூபாய்க்கு எனக்கு வேணா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. 500 ரூபாய்க்கு வேணா ஒரு குழந்தைக்கு அந்த வீட்டில் என்ன இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பாட்டு, ஒரு சக்கர, கம்பி மத்தாப்பு, ஒரு பாங்கு மாத்திரை, டைமண்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் அவங்க 500 ரூபா பட்ஜெட்டுக்கு அந்த ஃபேமிலிக்கு தேவையானதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரே பிராண்டாக எல்லாமே வந்து சோனி மட்டும்தான். இப்போ ஹோல்சேலாக எடுக்கும்போது எந்த ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒரு கடை வைக்கிறதாகட்டும்? இல்லை கண்டிப்பாக, அதாவது இன்றைக்கி நம்ம டிப்போவில் வந்து நம்ம கன்சியூமர் வாங்குறாங்க, அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம். இதே வியாபாரி வாங்கிட்டு போய் அவங்க வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 10% மார்ஜின் கிடைச்சதான் கொடுக்கும், ஒரு லாபம். அதனால் அவங்களுக்கு
அது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கப்படும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து தீபாவளிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை எல்லாமே இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் டைம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக பயங்கரமாக வெடிக்கணும்னு நினைப்பாங்க, எந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வான வேடிக்கைங்கிற ஒரு இதே உருவாக்குனதே இந்தியாவில் வந்து சோனி தான் என்னைக்கு வந்து இது வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா ஆசியன் கேம்ஸில் வந்து சிலோனில் வந்து நம்ம பிராண்டு தான் பண்ணணும், அதில் தான் நமக்கும் சைனாவுக்கும் காம்படேட்டர். எங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு இந்த வான வேடிக்கையில் வந்து ஒரு காம்படேட்டர் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சைனா தான். நாங்கள் லோக்கல் பிராண்ட்ஸ் யாருமே நினைக்கிறே கிடையாது. ஐபிஎலுக்கு பண்ணுறது நம்ம தான். கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டுக்கு நாங்கள் தான் பண்ணோம். சங்கமம், சென்னையில் சங்கமம் சிகிச்சைக்கு அதுக்கும் நம்ம பட்டாசு தான். த்ரோட் ஆல் ஓவர் இந்தியா என்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் சரி நம்ம பிராண்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு சுபகாரியங்கள், ஒரு கல்யாண வீடு, ஒரு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கேட்டாலும் நம்ம வந்து இதுக்குன்னே தனியாக ஒரு டீமே இருக்கு, வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் எல்லாமே பேசாச்சு, இது அப்புறம் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, நம்ம ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம போயிட்டு கலெக்ஷன் போகலாம். நன்றியா, நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் வந்து இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. ஒரு குட்டியிலேருந்து ஒரு பிரம்மாண்டமாக இவ்வளோ பெருசு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சொல்லுங்க தலைவர், நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை நம்ம பார்க்க போகிறோம்? வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பா கடையை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வெடி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஓரளவு சொல்லியிருப்பாங்க. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற மாதிரி தனி வெடி இருக்குது, அந்த கேட்டகரி வெடிப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்க வெடிக்கிறது அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். அது மாதிரி பசங்க வெடிக்கிறது கொஞ்சம் பெரிய வெடி அந்த மாதிரி இருக்குது. ஃபங்க்ஷன் வெடி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இது இருக்குது. நான் ஒரு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த மாதிரி சோட்டா பீம், டோரா, இந்த மாதிரி இன்க்ரிடபிள், இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப ஹைட் இருக்காது, நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சிறுசாக இருக்கும், சின்ன பிள்ளைங்க பயப்படாமல் வெடிக்கலாம், பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் வெடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? இது 30 அந்த ரேஞ்சிலும் ஸ்டார்ட் ஆகுது. நைட் வெடிக்க வெடினு பார்த்தீங்கன்னா புஸ்வானோ, இப்போ சக்கரம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் கலர் கலர் வரும். அப்புறம் வந்து சக்கரத்தில் விசில் இருக்கு, விசில் சுத்தம் போது விசில் சவுண்ட் வரும். இது வந்து விசில் விசில் சவுண்ட் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கனால சின்ன பிள்ளைங்க லைக் பண்ணுவாங்க. புஸ்வானோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் கொட்டி, இது நம்ம வெடிக்கும் போது கலர் வரும், கொஞ்சம் ஹைட் இருக்கும், நல்ல ஒரு ஹைட் போகும், இது கொஞ்சம் ஹைட் போகும். என் புஸ்வானத்தில் கொஞ்சம் மீடியம் சைஸ் மாதிரி, இதுக்கு அடுத்த சைஸ் இருக்கு பிஞ்சோரி கொட்டி அப்படின்னு, இது அதை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக போகும். அப்படின்னா நீங்கள் கரண்ட் கம்பி இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட் அந்தளவுக்கு போறதுனால கொஞ்சம் உனக்கு தள்ளி வச்சோம். இது ஹைட் மட்டும் தான் வருமா இல்லை அந்த கலர்லாம் சொல்லுவாங்க? கலர் வரும், அந்த கலர் வந்து ஸ்பார்க்கிள்ஸ் நல்லா இருக்கும், கொஞ்சம் வீட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் ப்ரைஸ்லாம் எப்படி? நான் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக ப்ரைஸ் இருக்கு. நான் வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட் இருக்கு, இந்த வெப்சைட்ல நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துடும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷ்பானு எடுத்துனா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து புஷ்பான ஹைட் வரும், கலர் வரும், வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்கு அதில் புஷ்பான சக்கரத்தில் வந்து விசில் செகண்ட் காட்டணும் தனியாக. இதே மாதிரி புஷ்பானத்தை விசில் இருக்கு, அது போக செயின் ரியாக்ஷன் ஃப்ளோ பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு செயின் ரியாக்ஷன் ஒரு 10 வச்சோம் அப்படின்னா 3 times ஃப்ளோ பார்ட் வரைக்கும். அப்போ இந்த மல்டி ஷாட்ஸ் பார்த்தீங்களா, வச்சா வந்து ஒரு 10-15 போதும் இல்லை, அது புஷ்பானத்துலேயும் அந்த மாதிரி மல்டி இருக்கு. இது கிளஸ்டர்னு ஒரு ஐட்டம், நம்ம ஊருக்கு 3 10 வச்சா போதும், 3 வாட்டி கண்டினியூஸா. ஓகே, இது வந்து ஒரு பீஸ் தான், இது இதை நம்ம 10 வச்சோம்னா வந்து 3 times வந்து நம்ம புஷ்பானத்தை பார்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு. பார்க்கவே உங்களுக்கு மல்டி ஷாட் டைப்ல தான் தெரியும், மல்டி ஷாட் மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் 10 வச்சிங்கன்னா வந்து ஒரு 3 வாட்டி டிஃப்ரெண்டாக வரும், நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்க வெடிக்கிறது தான், பட்டர்ஃப்ளை ஒரு ஐட்டம், குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, கடுகு சிறு தான் காரம் குறைய வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி அது வெடிக்கும், வெடிக்கும் போது பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துட்டே. இப்போ நம்ம சக்கரம் பார்த்தோம், புஸ்வானம் பார்த்தோம், ரெண்டுத்தையும் 10 வைக்கிறதுக்கு நமக்கு தேவையானது சாட்டையும் கம்மி மொத்தம் தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 1.5 சாட்டை எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், 1.5 சின்ன பிள்ளைங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கனால நமக்கு 10 வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ஆள் போடுறாங்க, நிறைய வடி ஒரே வைக்கணும் அப்படின்னா 4 அடி சாட்டை இருக்கு. இது வந்து 4 அடி சாட்டை, உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் இருக்கும், ஒரு பாக்ஸில் 10 பீஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கம்மி மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர்லேருந்து நமக்கு 75 சென்டிமீட்டர் வரைக்கும் கம்மி மொத்தம் இருக்கு. இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10 வைக்கும் போது பாதிலே நிற்காது, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இதில் என்னென்ன இருக்கு மாடல்? 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், அடுத்து 30, அடுத்து 55. கலர் அந்த இதெல்லாம் கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீனு, ரெட்டு, எலக்ட்ரிக்கு, கிராக்கிங் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இது பென்சில், இது இதுவும் நம்ம வந்து சக்கரத்துக்கு நம்ம புஷ்பானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் 10 வைக்கிறதுக்கு. இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, அதாவது நம்ம பட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சு வடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இது அப்படி கிடையாது, இது நம்ம கையில் பிடிச்சிட்டே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஹார்ம்லெஸ் தான், ஸ்மோக் மட்டும்தான் வரும், ஒரு ஸ்பார்க் கூட வராது, கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸ்லேயே போடுவாங்களே நிறைய அந்த மாதிரி ஸ்மோக்லேருந்து நடந்து வர மாதிரி, அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. வான வெடின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து நம்ம பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து சின்ன பிள்ளைங்க வடிக்கிற மாதிரி இருக்கும், 100 வளர்ந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 900-1000 வரைக்கும் இருக்குது. சின்ன ஏரியஸில் காட்டினேன், இதில் வந்து இருக்கலாமே பெருசு, 5 inches வச்சுருவாங்க. இது வந்து 300 feet வரையும் ஹைட் போகும். இது வந்து நம்ம எப்பவுமே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு தான் வெடிக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஹைட் போகிறனால இந்த வீட்டுக்குள்ள காம்பவுண்ட்லாம் வெடிக்கக்கூடாது. ஓகே, இங்கே மெயின் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் தான், வந்து ஏகப்பட்ட ஷார்ட், ஏகப்பட்ட வெரைட்டி. இப்போ நான் ஒரு டிஸ்பிளே வச்சிருக்கேன் பாருங்க, இது ஒரு சாம்பிள் தான், இது இல்லாமல் வந்து நிறையா வந்து அவங்க குடோனில் இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து எப்படி வெடிக்குது, என்னென்ன மாதிரி டைப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று பார்ப்போம். வேணா வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். இப்போ வந்து இதோட ஃபுல் டீடைல் வந்து நம்ம கேட்போம் வாங்க.
ஒவ்வொரு வீடியோ போடுறத விட இந்த மாதிரி மல்டி ஷாட்ஸ் வந்து போடணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க எல்லாரும். இன்னைக்கு அதுதான் நிறையவும் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மல்டி ஷாட்ஸ் அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால நம்மளும் ஹாப்பியா இருக்கணும், மற்றவங்க வந்து நம்மளை வந்து பார்க்க வைக்கணும். அதுக்குதான் மெயினா வந்து வெடிக்கிறது, மற்றவங்க பார்க்க வைக்கணும். இது எந்த கடையில வாங்கினேன்னு சொல்லி கேட்க வைக்கணும். அதுதான் சோனி, சரியா? அதுல வந்து எப்படின்னா இந்த 100 பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒவ்வொன்னா போகும், 100 டைம்ஸ் விசிலிங்கோட போகும், மேல போய் சின்ன பூ வெடிக்கும். அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்கா க்ரோட கூட்டிடும். விசுவல் வந்து மக்கள் வந்து சரி எங்க வெடி போடுறாங்க அப்படின்னு பாக்குற மாதிரி கொண்டு வந்துடும். அதுக்கடுத்தது 100 ஷாட்ஸ், இது வந்து பவர் 60 ஷாட்டு, ஒவ்வொன்னா போகும் மல்டி கலர். அடுத்து மம்மி, இது எப்படின்னா 100 ஷாட்ஸ், இங்க இருந்து கீழே இருந்து கிளம்பும் போதுலயே கிராக்லிங்கா கோல்டன் கலர்ல கிராக்லிங்கா ஜிகி ஜிலி ஜிலின்னு போகும். போகும்போது கிராக்லிங் பட 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 இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும். இது போன்சாய் கார்டன், இது வந்து அதே மாதிரி கிராக்லிங்கா போகும், இது வந்து சில்வர் கலர்ல போகும், இது நல்லா இருக்கும். அடுத்து டெர்மினேட்டர் 120 ஷாட்டு 1x1 மல்டி கலர், இதுக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்றமே உண்டு வச்சுக்கலாம். இது இந்த கிராக்லிங் கிராக்லிங் கோகனட். இப்ப கேரளா எல்லாம் எடுத்துக்கிட்டா பட்டாசு போடாத வீடுகளே இருக்காது. ஏன், என்ன ஸ்பெஷல் இதுல? ஸ்பெஷல் வந்து எப்படின்னா 16 ஷாட்டு, 16 ஷாட்டுமே வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வந்துடும். ஹைட்டும் நல்லா இருக்கும், கீழந்து போகும்போதுல கிராக்லிங் இருக்கும், வித்து விரியும் போதுல கோகனட் மாதிரியே இருக்கும். மேல போயிட்டு அந்த விரியும் போது கோகனட், அதனாலதான் கோகனட் பேர். ஆமா, கேரளா ஸ்பெஷல்னே சொல்லுவோம் நாங்க வந்து. அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டிலேயே நாங்க அதை மாதிரி கொடுக்குறோம், வாங்கிட்டு போனவங்க திருப்பி அதை கேட்கறாங்க. அடுத்து அசாரு, இது வந்து 40 ஷாட்ஸ், இருக்கிறதுல ஹையஸ்ட் பிரைஸ்ல ஹையஸ்ட் வந்து இதுதான். ஹைட்டு கம்மியா இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் அந்த வித்து வந்து விரியுறது நல்லா இருக்கும், கிளந்து போதுல கிராக்லிங் இருக்கும். அடுத்து இது 50 ஷாட்டு, பொய்ரோ கடன். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் 5-5 பால் போகும், 10 times போகும். ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு கல்யாண வீடு இருக்கு, ஒரு நைட்ல ரிசப்ஷனுக்கு போடுறோம், அந்த மாதிரி டைமுக்கு வந்து எங்களுடைய டிஸ்பிளே டீமை கூப்பிடாமே மக்களே போட்டுக்கலாங்கிறக்காக வச்சது. இது வந்து இது வந்து பொய்ரோ கடன், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் 5-5 போகும், 10 ட்ரா போகும். அடுத்து இதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரட் பேப்பர்ஸ் வந்து அந்த பட்ஜெட்டு போகாம அதோட சின்ன பட்ஜெட்டுக்கு வர்றவங்களுக்கு ஸ்வீட் 16, பேர் ஸ்வீட் 16, ஷாட் வந்து 12. இது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றா போகும். அதே மாதிரி சில்வர் காமெட், இது கிளந்து போதில் கிராக்கலிங்கா போகும். இது 12 ஷாட்டு, 15 ஷாட்டு இந்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மாதிரி சோடியாக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஜீரோ அவர் இந்த மாதிரி, இது வந்து 30 ஷாட்ஸ், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா போகும், பக்கா ரிசல்ட் இருக்கும். இது 240 ஷாட்ஸ்லே கவுண்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து 240 தான் வந்து. இது என்ஜாயின் பேர், 12 நிமிஷம் போகும், 10-12 minutes போகும். நம்ம 10 வச்சுனா ஒரு 12 நிமிஷம் மேலேயே பார்த்துட்டு இருக்கலாம். ஆமாம், ரெண்டு சைடில் ஒயர் இருக்கும், பீஸ் இருக்கும், ஒரு சைடில் வச்சா போதும். சப்போஸ் மேபி இன்னொன்று தேவையான அங்கிட்டு வச்சுக்கலாம், ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒன்றும் டக்கு டக்குன்னு முடியும், வேகமாக முடியணும். அப்போ 12 நிமிஷம் இருக்கு, அதை ஒரு 6 நிமிஷத்தில் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா ரெண்டு பீஸில் வச்சாச்சுன்னா 6 நிமிஷத்தில் போயிடும். அடுத்து ஹாலிவுட் பார்க், இது 75 ஷாட்ஸ், இது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் 5-5 போகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைரோ கார்டன் மாதிரி இதுவுமே நம்மளே மேனுவல் பண்ணிக்கலாம், அந்த டிஸ்பிளே டீமை கூப்பிட வேண்டியதில்லை. இது எல்லாமே 30 ஷாட்ஸ், 1x1 போகும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துருவோம். இருக்கிற உங்களை வெயிட்டாக பயங்கரமாக வெடிக்கிறதா இந்த ஷாட்டில் எது நீங்கள் சொல்லலாம்? அதுன்னு சொல்லணும்னா இன்னைக்கு எல்லா ஷாட்டுமே நல்லா இருக்கும், பட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுல ரொம்ப பக்கா இன்னைக்கு மார்க்கெட்டில் அதை வந்து தயாரிக்கவே எந்த கம்பெனிக்காரங்களையும் தயாரிக்க முடியாத ஒரு பீஸ் அப்படின்னா அந்த 21st century. என்ன ஸ்பெஷல் இது? ஒவ்வொரு ஷாட்டுக்கும் 2-2 போகும், 12 தடவை போகும், ஹைட்டும் கூடுதலா இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து 3.5 செல்லு. ஆமா, வித்து அந்த 3.5 செல்லுங்க முதல்ல ஹைட்டு பக்காவா இருக்கும். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட தெரியும், ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா கூட அது வியூ சூப்பரா இருக்கும். அது வெடிச்சு முடிச்ச உடனே நமக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்ம கையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு செம்ம ஷாட் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா வந்து டெர்மினேட்டர். டெர்மினேட்டர்னால எல்லாருக்கும் தெரியும், சும்மா அர்னால்டு அடி இதே மாதிரி தான் வச்சிருப்பாரு, டொம் டொம் டொம்னு சேம் அதே மாதிரி தான், வேற லெவலில் போய் மேலே போய் வெடிக்கும். சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ பேசுவாங்கன்னா எனக்கு தூக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கேன், கீழே வச்சிடலாம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஷாப்புக்குன்னு என்ன ஃபேவரெட், மக்கள் என்ன ரொம்ப லைக் பண்ணுவாங்க? இப்போ நம்ம ஏரியல் ஷாட்ஸ்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், சிங்கிள் ஷாட்டு தான் இருக்கும், ஆனால் அதிலே நம்ம பெருசு எதிர்பார்ப்போம். வயசு பசங்க அப்படின்னா நமக்கு பெருசாக இருக்கணும், ஒரு ஷாட் வந்து ஒன்று பெருசாக தெருவில் வந்து வெடிக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் அந்த வெடி அடிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட வந்து 5 inches இருக்கு, நம்ம மல்டி ஷாட்லேயே பார்த்துருவோம் 300 feet போகிற மாதிரி இருக்கும் காட்டிப்போம். அதே மாதிரியே சிங்கிள் ஷாட்லேயும் வந்து 350 feet போகிற மாதிரி நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு, அதை பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டைப்பில் வரும், ஒவ்வொரு கலரில் வரும், ஒவ்வொரு இதுலையும் கிராக்லிங் வரும், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த 5 inch cell. ஒரு பாக்ஸில் வந்து 2 pieces கவுண்டிங்கில் வரும். இது நம்ம வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழேருந்து போகும்போதுலேயே ஒரு ரிங் ஃபார்மேஷனில் போகும், அந்த பால் சுற்றிட்டே போகும்போது ரிங் மாதிரி நமக்கு தெரியும். ஒரு ஹைட்டு ஒரு 350 feet ஹைட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் பெஸ்ட் ஆகும். பெஸ்ட் ஆகும்போது நமக்கு ஒரு 300 kilometers சவுண்டிங்லேருந்து பார்த்தாலும் தெரியும், நம்ம தெருவிலேருந்து வெடிக்கிறோம் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலும் நமக்கு அந்த வெடி வெடிக்கிறது தெரியும். அந்த மாதிரி இருக்கும், வியூ நல்லாயிருக்கும், பார்க்க வித்தியாசமாக இருக்கும். ஏ 2 pieces வந்து உங்களுக்கு 900 ரேஞ்சில் வரும். இப்போ லட்சுமி வெடி, அணி உண்டு, அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வெடிக்கிற மாதிரி வந்து வெடி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் எல்லாமே நான் காட்டல, ஒரு எப்படி சொல்ற ஸ்பெஷலாக என்ன சோனி என்ன ஸ்பெஷலோ அது மாதிரி ஒரு தனித்துவமாக என்ன இருக்கோ அதுதான் காட்டியிருக்கேன். அது இல்லாமல் இங்கே நிறையா இருக்கு, அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு என்னென்னலாம் இதுன்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே என்னால் காட்ட முடியும் ஒரு வீடியோவில், எப்படி சொல்லி யூனிக்காக என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் காட்டிக்கிறேன். நம்ம சகோதரிட பேசணும், நீங்கள் என்ன சொல்ல இருக்கீங்க மக்களுக்கு? இப்போ நம்ம வந்து ஒரு நியர்லி 20 இயர்ஸ் வந்து கடை ரன் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா
இந்த சீசனல் மட்டும் தான் பண்ணுவாங்க. தீபாவளி காண்டி ஒரு 2 மாசம் 3 மாசம் லைசன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, த்ரூ அவுட் த இயர் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணுறோம், நமக்கு பார்சல் கரெக்டாக வருமா அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இத்தனை மாதம் பண்ணுறதுனால ப்ராப்பராக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. சோ நம்ம ஃபைனலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பட்டாசு இந்த தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பக்காவாக கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதோட முடிச்சிருவோம். இது ஸ்பெஷலாக வந்து தீபாவளிக்காக எடுத்ததுன்னு நீ நினைக்காதீங்க, இது கல்யாணம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் இந்த தீபாவளிக்கு இந்த பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தா சோனி பிராண்ட் ட்ரை பண்ணி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த வாட்ஸ்அப் இந்த லிங்க்கு எல்லாமே நான் கேட்டு ஃபஸ்ட் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 சொல்லுங்கள். Bye.